அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நாளை மறுமையில் மனிதர்களை மூன்று வகையாக அல்லாஹ் எழுப்புவான். அதில் ஒரு கூட்டம் வாகனங்களின் மீது நடந்து வரும், ஒரு கூட்டம் தங்களுடைய பாதங்களில் நடந்து வரும், இன்னொரு கூட்டம் தங்களுடைய முகங்களால் நடந்து வரும். சஹாபாக்கள் கேட்டார்கள், கைஃப யம்ஷூன அலா வுஜூஹிஹிம் யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் எப்படி தங்களுடைய முகத்தால் நாளை மறுமையில் நடந்து வருவான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் பாதுகாப்பானாக, இன்னல்லதி அம்ஷாஹும் நடப்பதற்கு ஆற்றல் கொடுத்தாடோ அந்த ஆற்றல் உள்ளவன் நாளை மறுமையில் முகங்களால் மனிதர்களை நடக்க வைப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன். காதிரவன், வல்லமை பொருந்தியவன், ஆற்றல் பொருந்தியவன். காஃபிர்களை அல்லாஹ் நாளை மறுமையில் முகங்களால் நடக்குமாறு அல்லாஹ் ஆக்குவான், காஃபிர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். அல்லாஹ் அந்த இழிவிலிருந்து எம்மையும் பாதுகாப்பான்.